மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள். எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே அருணகிரிநாத பெருமான் இயற்றிய கந்தர் அலங்காரத்தினை பற்றி கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு 53வது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம். வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடி கசிந்துள்ள போதே கெடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணாக்கு மாய்ப்பவரே என்று இந்த பாடலிலே மிக அருமையாக பாடியிருக்கிறார்கள். இந்த பாடலில் மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை நமக்கு அருணகிரிநாத பெருமான் கூறியிருக்கிறார்கள். வள்ளியம்மையாரை அன்பால் நினைந்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானே அருணகிரிநாத பெருமான் கூறுகிறார், வள்ளி தேவியை காதலால் நினைந்து கொண்டிருக்கக்கூடியவனே, ஞானத்தினுடைய சொரூபமாக விளங்கக்கூடியவள் வள்ளிதேவி, அந்த வள்ளிதேவியை ஞானத்தால் நினைந்து கொண்டு காதலால் அவளை நினைந்து உருகி கொண்டிருக்கக்கூடியவனே, உன்னை நினைந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே, அப்படி உன்னை மனம் நினைந்து கசிந்து உள்ளுருகி பாடக்கூடிய அந்த வேளையிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உதவி செய்து வாழ வேண்டும், உன்னுடைய புகழையும் பாட வேண்டும், ஏழைகளுக்கு உதவவும் வேண்டும், அப்படி உதவாமல் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அப்படி உதவாமல் நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த பொருளை எல்லாம் மீண்டும் மீண்டும் சேர்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அது நிச்சயம் இந்த வாழ்க்கையிலே வீணாக போகும், அந்த பொருள் இறுதி வரையிலே நமக்கு வாழ்க்கையிலே வருவது கிடையாது. மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டினுடைய மன்னனாக இருந்தாலும் சரி, அவன் தேவைக்கு அதிகமாக ஒரு பொருளை சேர்த்து வைத்துக் கொண்டு இருந்தான் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே அந்த பொருளை எல்லாம் அவன் அனுபவிக்க முடியுமா? முடியாது. அந்த பொருட்கள் எல்லாம் அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே இறுதி வரையிலுமே துணையாக இருக்குமா? இருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை சம்பாதிக்கிறோமோ அதை நமக்கு தேவையான அளவிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பொருளை தேவையான அளவிலே எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் நம்மிடத்திலே உதவி என்று வந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பொருட்களை வாரி வாரி வழங்க வேண்டும் என்பதை மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். ஏழைகளுக்கு உதவ வேண்டும். யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவுகிறார்களோ அங்கே இறைவன் குடியிருப்பான் என்பது நிச்சயம் உண்மை. நாம் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதை மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். அதை இந்த பாடலிலே முருகா, உன்னை புகழ்ந்து பாடிக்கொண்டு உன்னை உருகி பாடிக்கொண்டு இந்த உலகத்திலே யாரெல்லாம் உதவி என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்பவனாக இருக்க வேண்டும், அப்படி செய்யாமல் அந்த பொருளை எல்லாம் சேர்த்து வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் இந்த உலகத்திலே எந்த பொருளும் நமக்கு உதவாமல் இறுதியிலே வாடி கிளேசித்து மனம் வருந்தி இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு நாள் வருமே. அந்த மாயையை அறியாமல் இவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்பதை இந்த பாடலிலே மிக அருமையாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த சொத்துக்களை எல்லாம் அந்த பொருட்களை எல்லாம் நமக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு பிறருக்கும் உதவி வீணாக சேர்த்து வைத்து திருடர்களுடைய கையிலே கொடுக்காமல் அந்த முருகப்பெருமானுடைய அடியார்களுடைய கையிலே கொடுத்து அந்த முருகப்பெருமானுடைய அடியார்களுக்கு உதவுவதன் மூலமாக அந்த முருகனின் தனிப்பெரும் கருணையினை பெறுவோம். நன்றி, வணக்கம்.